தெளிவா செய்யறனால உங்களுக்கு திமுக பிடிக்கல ஆனாலும் உங்க ஓட்டு திமுக தான் போகுது. உங்களுக்கு அண்ணா திமுக பிடிக்கல ஆனாலும் உங்க ஓட்டு என்ன ஆகுது? அண்ணா திமுக போகுது. ஏன்னா அங்க லோக்கல்ல இருக்க கவுன்சிலர் உங்களுக்கு வந்து வீடு தேடி வந்து கேட்டாரு. அங்க நிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள், அங்க இருக்கிறவங்க உங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ அந்த கட்சியில இருக்காரு. இவங்க மூலயமா கட்சி ஓட்டு அங்க போகுது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த கிரவுண்ட் லெவல் வேலையை நம்ம தெளிவா நம்ம செய்யணும். அதுக்கு நாள் இருக்கு. இன்னொரு எப்படி பார்த்தாலும் இன்னொரு 60-70 நாள் இருக்கு. இந்த 60-70 நாள்ல நீங்க வேலையை பிரிங்க, பிரிச்சு நீங்க கொடுங்க. இப்ப இப்ப நம்ம ஒரு வயவெளியில உட்காந்துருக்கோம். ஒரு 1000 ஏக்கர் நிலம், 1000 ஏக்கர் நிலத்துல நீங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க எல்லா பயிருக்கும் நீங்க தண்ணி ஊற்றணும்னு பக்கெட்ல கொண்டு போய் நீங்க ஊற்ற முடியாது. முதல்ல என்ன பண்ணும்? வாய்க்கால் வெட்டணும், குறுக்கில் வெட்டணும், 500 ஏக்கரை புழக்கணும், அப்புறம் 250 ஏக்கரா புழக்கணும், அப்புறம் 10-10 ஏக்கருக்கு குறுக்க வாய்க்கா வெட்டணும். இது 6 மாசம் ஆகும். அப்புறம் நீங்க மடையை திறந்தீங்கன்னா அடுத்த 1.5 மணி நேரத்துல என்னோட 1000 ஏக்கர் நிலத்துக்கும் தண்ணி பாஞ்சிரும். நம்ம போன தேர்தலில் பண்ணது நம்ம பக்கெட்ல கொண்டு போய் பாசனம் பண்ணலாம் நினைச்சோம். அது சாத்தியம் கிடையாது. இந்த தேர்தலில் நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை விழிப்பாயிட்டாங்க. அதை இன்னும் துல்லியமா வேலை செய்யணும்னா இப்படி தான் வேலை செய்யணும். இது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னென்ன, அதாவது வாக்குச்சாவடி முகவர். அதாவது தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் வந்து வாக்குச்சாவடியில் வந்து முகவர்கள் நியமனம் பண்ணுறதை மிக சரியாக பண்ணுறாங்க. ஒரு சிறந்த அரசியலும் அதுதான் கூட. நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுதா? குறிப்பாக இதை கேட்குறதுக்கான காரணம் வந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் முன்பே நம்ம பேசுனது போல 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்த ஆள் இருக்காங்களா கேட்டாங்க. இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பூத் ஏஜென்ட் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நிற்கிறாங்க. அதற்கான பணிகள் எல்லாம் நீங்கள் தொடங்கிட்டீங்களா? இப்போ தேர்தல்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னாக்கா முதல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி முகவர் தான். அதில் வந்து திராவிட கட்சிகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்னை வரைக்கும் திமுக அதிமுகவை தவிர்த்து பாமகவுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ தேமுதிகவுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ மதிமுகவிற்கோ வேற எந்த கட்சிக்கும் அந்த அடிப்படை பூத் கட்டமைப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியிலையும் எல்லா வாக்குச்சாவடிகளிலையும் முகவர்களில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை இந்த ரெண்டு கட்சிகள் வச்சிருக்கு. இதுதான் அவங்களுடைய பிளே. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வந்து திமுக பிடிச்சி போய் யாரும் வாக்கு செலுத்தல. அதிமுக ரொம்ப பிடிக்காது, அதனால திமுக வாக்கு செலுத்துறேன். அதே மாதிரி அதிமுக வாக்கு செலுத்துறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பிடிச்சி போய் வாக்கு செலுத்தல. திமுகவை அறவே பிடிக்காது, அதனால அதிமுக ஓட்டு போடுறேன். இந்த ரெண்டு பேருமே மக்களால் வெறுக்கப்பட்டவங்க தான். மூன்றாவது ஒரு நல்ல அரசியல தலைவரை, ஒரு நல்ல அரசியல் ஆளுமையை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த மூணாவது ஆள் இல்லை. அப்ப இவங்க என்ன பண்ண வேண்டியது? இவங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்னு திமுகவுக்கு செலுத்தணும், இல்லைனா அதிமுகவுக்கு செலுத்தணும். இதுதான் இந்த நிலையை உருவாக்கியதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூத் முகவர்கள் தான். நீங்க இப்போ வந்து ஒரு தொகுதிக்கு இப்போ என்னோட தொகுதியில் கடலூரில் 227 வாக்குச்சாவடிகள் இருக்கு. சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடிகள் 250, 280, 260, 230 இருக்கு. சராசரின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 250 வாக்குச்சாவடிகள் கொண்டு தான் ஒரு சட்டமன்ற தொகுதி. இப்போ இந்த 250 வாக்குச்சாவடியில் இப்போ நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லா வாக்குச்சாவடிக்கும் நம்ம முகவர்கள் போடுற அளவுக்கு கட்சி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கும். இப்போ அண்ணன் சொல்கிறதா எவ்ரி பூத் 10 யூத். அது என்ன அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு 1வது வாக்குச்சாவடியில் நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க. வாக்குச்சாவடியில் இங்கே தொடங்கி இங்கே முடியும். அதாவது தென்மேற்கு திசையில் தொடங்கி வடகிழக்கு பகுதியில் முடியும். 1, 2, 3, 4 இப்படி பாம்பு மாதிரி வந்து இங்கே முடியும். அப்போ எந்தெந்த பகுதி நம்ம ஒன்றியம் தொடங்குது, நகரம் தொடங்குதோ அந்த பகுதியில் நீங்கள் அந்த தம்பிகளை வாக்குச்சாவடி முகவராக நம்ம நியமிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் 199 வாக்கு செலுத்துறேன். என்னோடய வாக்குச்சாவடி பாகம் எண். இப்போ நான் வந்து போன வாட்டி அதில் வந்து 220 வாக்கு எடுத்தோம். சரிங்க, இதான் உண்மை நிலவரத்தை சொல்கிறேன். நான் போன நாடாளுமன்ற தேர்தலில் 220 வாக்கு, அங்கே வந்து ஒரு 1000 வாக்கு 1200 வாக்கு பக்கமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு 20-22% வாக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பெற்றிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து 1வது வாக்குச்சாவடியில் நீங்கள் இருக்கீங்க. தமிழாகிய நீங்கள் அந்த வாக்காளர் பட்டியல் இப்போ வெளியிட்டிருக்காங்க, போன வாரம் வெளியிட்டிருக்காங்க. அதை வாங்கணும். முதல்ல வாங்கி உங்களோட பெயர் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். சரிங்க, இப்போ பெயர் இருக்குது, தமிழுங்கிற பேரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பச்சை இங்கில் நீங்கள் ஒரு குறியீடு போட்டுக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா மனைவி குடும்பத்தார் நண்பர் தம்பி இதெல்லாம் அங்கே அங்கே தான் இருப்பாங்க. அதே வாக்குச்சாவடியில்தான் வருவாங்க. இவங்க எல்லாரோடைய வாக்கையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட கையிருப்பு வாக்கு எத்தனை இருக்குது? ஒரு 20 வாக்கு இருக்கும், 25 வாக்கு இருக்கும். நீங்கள் சொன்னால் போடுறவங்க 20 ஓட்டு இருக்கும். அப்புறம் அதே வாக்குச்சாவடியில் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் இருக்காங்களா, அவங்களும் அங்கே தான் வாக்கு செலுத்துவாங்க. நம்ம கட்சியில் இருக்க தம்பிங்க யார் இருக்கான்னு பாருங்கள். ஒரு 5-10 தம்பிங்க இருக்காங்க. இந்த 10 தம்பிகளையும் கூப்பிடுங்க, அவங்கக்கிட்ட இந்த பேப்பரை கொடுங்க, அவங்களோட வாக்கு என்ன பண்ணுங்கள், டிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ அவங்க வாக்கு இப்போ 10 தம்பிகளும் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களோட வாக்கு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தார் உற்றார் உறவினர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க சொன்னால் கேட்குறவங்க ஒரு 15-20 வாக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அப்போ நீங்கள் 10 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 20 வாக்கை மாற்றினீங்கன்னா 200 வாக்காச்சு.
இப்ப இந்த தேர்தலில் உங்களோட பணி மதுறீங்களா? இன்னும் தேர்தலுக்கு ஒரு 60-70 நாட்கள் இருக்கு. இந்த 60-70 நாட்கள்ல முதல் வாக்காளர் பட்டியல் வந்துட்டாங்க. அதை எல்லா கட்சிக்குமே என்ன பண்ணணும், அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுக்கு என்ன பண்ணணும், தேர்தல் ஆணையம் இலவசமாகவே கொடுக்குது. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தரமாட்டாங்க. புகைப்படம் இல்லாம வேணா நம்ம குருவட்டில் நீங்க வாங்கிக்கலாம், சிடியில தருவாங்க. இணையத்துல புகைப்படம் இல்லாம வரும், நீங்க டவுன்லோட் பண்ணினாலும் புகைப்படம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஆனா நீங்க வந்து அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், மற்ற கட்சிகளுக்கு அவங்க தராங்க. நானுமே மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அலுவலகத்தில் போய் கேட்டாக்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கொடுக்க மாட்டாங்க. ஃபைனல் லிஸ்ட் வருது, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் வரும், அதுல வரிசை பாகம்லாம் அப்டேட் ஆகி வரும். அப்போ இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அது இலவசமா கொடுத்துருவாங்க. நம்ம போன்ற வளர்ந்து வரக்கூடிய சின்ன உறுதியாகாத கட்சிகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க பணம் கட்டீங்கன்னா ஒரு தாளுக்கு 2 ரூபா வாங்கிட்டு என்ன பண்றாங்க, அதை பிரிண்ட் போட்டு தராங்க. ஒரு 20,000 ரூபா பக்கமா ஆகும் அதை நீங்க மொத்தமா வாங்கிறதுக்கு. அது நீங்கள் போட்டிங்கன்னா சென்னையிலேருந்து போட்டு வந்து உங்களுக்கு கைக்கு வரதுக்கு ஒரு 1 வாரம் 10 நாள் ஆகிடும், 1 வாரம் ஆகிடும். அப்போ அதை அதை போட்டு தருவாங்க, அப்போ நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வெளியிட்ட வாக்குச்சாவடி, இப்போ வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, இதை வாங்கிட்டாங்க எல்லா கட்சியுமே. வாங்கி என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். இப்போ வச்சுக்கிட்டு இப்போ வச்சுருக்கீங்கன்னா 1வது பூத்தினோட பட்டியல் இருக்குன்னா, அங்கே தமிழ் இப்போ கையில் எத்தனை ஓட்டு இருக்கு உங்களுக்கு, 20 ஓட்டு இருக்கு. எத்தனை தம்பிங்க இருக்காங்க, 10 தம்பிங்க இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தருக்கும் 20 ஓட்டு இருக்குன்னா 200 ஓட்டு. இப்போ இந்த வாக்குச்சாவடியில் ஒரு 1000 வாக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 75% போலிங் ஆகுது, 750 ஓட்டு வருது. அதில் வந்து நீங்கள் 200 ஓட்டு என்ன இருக்கீங்க கையில் வச்சுருக்கீங்க, இன்னொரு 100 ஓட்டுக்கு 150 ஓட்டுக்கு வேலை செய்யுங்க. ஒரு 300 ஓட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஏறக்குறைய ஒரு 35-40% வாக்குகளை இந்த பூத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி 250 வாக்குச்சாவடிக்கும் தரமான தளபதிகள், 250 தளபதிகளை நீங்கள் வலுவாக நிறுத்திட்டீங்க. அவர் மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர், தொகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், யாராக கூட இருக்கட்டும், அந்த கிளையில் அந்த வாக்குச்சாவடிக்கு அவங்க என்ன ஆகணும், முகவராக இருக்கணும். நீங்கள் திமுக அதிமுகவில் மாவட்ட செயலாளர், நகர ஒன்றிய செயலாளர்களுங்க வேலை இல்லை, கிளை செயலாளர்களுக்கு தான் வேலை. ஏன்னா கிளை செயலாளர் தான் டேட்டா பேஸ் தெரியும். இந்த வாக்குச்சாவடியில் 300 ஓட்டு வருதுன்னா அது அந்த கிளை செயலாளருடைய வேலை. அந்த கிளையில் பலமாக இருக்கணும், கிளை தான் கட்சி, கிளை தான் ஆட்சி, கிளை பலமாக இருந்தால் நீங்கள் ஆட்சி பிடிக்கலாம். இப்போ அந்த கிளையை நம்ம உருவாக்குறதுக்கான வேலையை நம்ம செஞ்சுட்டோம், பரவாயில்ல. எல்லா இடங்களையும் வந்துட்டு இப்போ பூத் முகவர்களை நம்ம இப்பத்துலேருந்தே போடணும். இப்போ அதுதான் உங்கள் உங்கள் ஃபைலு, ஒரு பேனா, ஒரு செவப்பு பேனா, ஒரு நீல பேனா, ஒரு பச்சை பேனா. செவப்பு பேனெலாம் என்ன பண்ணுங்கள், அண்ணா திமுக திமுக ஓட்டு உங்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்குது, அதெல்லாம் டிக் அடிச்சிடலாம். அது அந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, போக தேவையில்லை. நாம் தமிழர் ஓட்டு 200 ஓட்டு ஏற்கனவே உங்கள் இதில் க்ரீன் டிக்கில் வந்து போச்சு. இந்த ப்ளூ டிக்கில் யார் யாரெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னு உத்தேசம் பண்ணுறீங்களோ, அந்த உத்தேசம் பண்ணுறவங்க எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டிக் அடித்து, இவங்களாம் நடுநிலையாளர்கள், பொதுவான ஆட்கள், இவங்கள்ட்ட யார் போய் கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு நல்ல மதிப்பு கொண்டு நம்ம போய் கேட்கும்போது அவங்களோட வாக்கை நமக்கு செலுத்துவாங்கன்றத நீங்கள் 10 பேர் சேர்ந்துக்கிட்ட அந்த 1000 பேரை மட்டும் இலக்கு வச்சு, அதில் ஒரு 300-400 பேர் நடுநிலையாளர்கள் இருப்பாங்க. இவங்க வந்து சொல்கிறாங்க 1 கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள் அப்படிலாம் யாரும் கிடையாது. வாக்கு செலுத்துகிற எல்லாருமே திமுககாரங்களில், அதிமுககாரங்களில், நடுநிலையாளர்கள் பல பேர் வாக்கை எங்கே செலுத்துறது, வாக்கு செலுத்துறது ஜனநாயக கடமையாச்சேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கடைசி நேரத்தில் எந்த கவுன்சிலர் வந்து கூப்பிட்றாரோ அவர் கூட போய் என்ன பண்ணிடுறாங்க, ஓட்டை போட்டுடுறாங்க. அந்த வேலையை இந்த வாட்டி என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகள் தெளிவாக செய்யணும். 60 நாள் இருக்குது, வாக்காளர் பட்டியலிட்டு வீடு வீடாக போகலாம். இந்த 10 பேர் நீங்கள் 1வது வார்டில் மட்டும் வேலை செய்யுங்க, 1வது பூத்துக்கு மட்டும் வேலை செய்யுங்க. 10 பேர் இருக்கீங்களா, 200 ஓட்டு கையில் இருக்குது. இந்த 200 ஓட்டை நீங்கள் என்ன பண்ணணும், யார் யாரும் டிக் பண்ணிட்டு தனியாக ஒரு கையேடு மாதிரி, ஒரு பாக்கெட் டைரி மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா, 200 பேர் எழுதி வச்சுக்கணும். அந்த உங்கள் கூட இருக்க 10 பேரும் அவங்கவுங்களோட 20 பேர் என்ன பண்ணிருக்கணும், அவங்க பட்டியலில் வச்சுக்கணும். இப்போ மேலும் ஒரு 100-200 ஓட்டை நீங்கள் தேர்த்துறதுக்கு நீங்கள் அந்த பகுதியில் மக்களை நீங்கள் உங்கள் பக்கம் நம்ம கொள்கையை நோக்கி ஈர்ப்பதற்கு, உங்கள் வாக்குச்சாவடி நோக்கி ஈர்ப்பதற்கு என்ன பண்ணால், நீங்கள் போய் வீடு ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க, ஒரு 3 பேரை மாற்றுங்க, 10 நாளில் 30 பேர். நீங்கள் ஒரு 60-70 நாள் காலையும் மாலையும் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஓட்டு சாதாரணமாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் பேசி மாற்றலாம். அந்த 20 பேரையோ, அந்த ஒரு ஒருத்தரும் 20 பேரை, அந்த 300 பேரை நீங்கள் எப்படி வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரதுங்கிறதா உங்களுக்கு வாக்குச்சாவடி வேலை. அதே பட்டியல், அந்த வாக்காளர் பட்டியல் 2 பட்டியல், ஒன்று எடுத்துங்க, இன்னொன்று நகல் எடுத்துங்க, உள்ளே உட்கார்றவர்கிட்ட ஒன்று கொடுத்துருங்க, வெளில உட்கார்றவர் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தான் அந்த பூத்துக்கு தலைவர்னா, அந்த பூத்து முகவர்னா, உள்ள ஒரு தம்பி உட்காரவங்க, வெளில நீங்கள் நில்லுங்க. உங்கள் பல 10 தளபதிகள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய 20 வாக்குகளை உள்ளே கொண்டு வராங்களா, அதை வெளிலேருந்து பாருங்கள். அன்பழகன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு 25 ஓட்டு இருக்குது. அன்பழகன் ஒரு 5 பேர் ஆட்டோவில் கொண்டு வந்து உள்ளே அனுப்பிட்டாரு, 5. அப்புறம் போயிட்டு திரும்ப கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் ஒரு 8 பேரை கூப்பிட்டு வராரு, 5, 3, 5, 8, 13. அப்புறம் இன்னொரு 5 பேரை கூப்பிட்டு வராரு, 13, 5, 18. அப்புறம் இன்னும் 7 ஓட்டு பாக்கி இருக்குது அன்பழகன், நீங்கள் சொன்னதில் 7 பேர் வரணும்னா கல்லூரி முடித்து சாயந்தரம் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் காத்திருந்து அந்த 7 பேரும் உள்ளே வந்துட்டு அன்பழகன் 25 முடிச்சிட்டார் வேலையை. இப்படி 10 பேரும் ஆளுக்கு 25 ஓட்டுன்னு, 250 ஓட்டு உங்களோட, 25 ஓட்டு
இரநூத்தி 90 300 ஓட்டு வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த பூத்தில் இந்த இனத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செஞ்சிட்டீங்க. இந்த வேலையை வெறும் காசு வாங்கிக்கிட்டு பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு திமுக கவுன்சிலர்களும் அதிமுக கவுன்சிலர்களும் அந்த அந்த கிளையினுடைய பொறுப்பாளர்களாக தங்களை நிரூபித்து காட்டுறதுக்கு இந்த வாக்குச்சாவடி வேலையை தெளிவாக செய்கிறாங்க. இப்போ இதை தெளிவாக செய்கிறனால உங்களுக்கு திமுக பிடிக்கல ஆனாலும் உங்கள் ஓட்டு திமுக தான் போகுது. உங்களுக்கு அதிமுக பிடிக்கல ஆனாலும் உங்கள் ஓட்டு என்னாது அதிமுக போகுது. ஏன்னா அங்கே லோக்கலில் இருக்க கவுன்சிலர் உங்களுக்கு வந்து வீடு தேடி வந்து கேட்டார், அங்கே நிற்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள், அங்கே இருக்கிறவங்க உங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ அந்த கட்சியில் இருக்காரு, இவங்க மூலயமா கட்சி ஓட்டு அங்கே போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிரவுண்ட் லெவல் வேலையை நம்ம தெளிவாக நம்ம செய்யணும். அதுக்கு நாள் இருக்குது, இன்னொரு எப்படி பார்த்தாலும் இன்னொரு 60-70 நாள் இருக்குது. இந்த 60-70 நாளில் நீங்கள் வேலையை பிரிங்க, பிரித்து நீங்கள் கொடுங்க. இப்போ இப்போ நம்ம ஒரு வயவெளியில் உட்காந்துருக்கோம், ஒரு 1000 ஏக்கர் நிலம், 1000 ஏக்கர் நிலத்தில் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எல்லா பயிருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு பக்கெட்டில் கொண்டு போய் நீங்கள் ஊற்ற முடியாது. முதல்ல என்ன பண்ணும், வாய்க்கால் வெட்டணும், குறுக்கில் வெட்டணும், 500 ஏக்கரை பிளக்கணும், அப்புறம் 250 ஏக்கரா பிளக்கணும், அப்புறம் 10-10 ஏக்கருக்கு குறுக்க வாய்க்கால் வெட்டணும். இது 6 மாதம் ஆகும். அப்புறம் நீங்கள் மடையை திறந்தீங்கன்னா அடுத்த 1.5 மணி நேரத்தில் என்னடும் 1000 ஏக்கர் நிலத்துக்கும் தண்ணி பாஞ்சிரும். நம்ம போன தேர்தலில் பண்ணது நம்ம பக்கெட்டில் கொண்டு போய் பாசனம் பண்ணிடலாம்னு நினச்சோம், அது சாத்தியம் கிடையாது. இந்த தேர்தலில் நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை விழிப்பாயிட்டாங்க. அதை இன்னும் துல்லியமாக வேலை செய்யணும்னா இப்படி தான் வேலை செய்யணும். இப்போ நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஏறக்குறைய ஒரு 70% பூத்துகளுக்கு நாங்கள் ஆளை போட்டோம். அந்த வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்கு வந்தாலும் அவர் தான் பொறுப்பு. சரிங்க, அதில் வெறும் 5 ஓட்டு வருதா? அப்போ அவர் அவர் குடும்ப ஓட்டு தவிர வேறு யாருமே என்ன இல்லை அந்த இடத்துல வாக்கு செலுத்தலன்னு அர்த்தம். நான் வேலை செஞ்சுருக்கேன், நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். வாக்குச்சாவடி நிரம்பணும், வாக்காளர்கள் உள்ளே வரணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நீங்கள் இந்த 10 பேரில் யாரோட ஓட்டு உள்ளே வந்துச்சு, யாரோட ஓட்டு உள்ளே வரலங்கிறது என்ன உங்களுக்கு தெளிவாக தெரியும். பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிக்க போகிறாங்கன்னா அன்றைக்கி சாயந்தரமே பட்டாசு வெடிச்சிருவாங்க தமிழ் பல தொகுதிகளில். இன்றைக்கி பெரும்பான்மையாக அந்த பூத் ரிப்போர்ட் கொடுத்துருவான், ஆனால் என்னோட 250 உள்ளே போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. 10 பூத்துக்கு ஒரு மெயின் லீடர் இருப்பார், 10 பூத்து அவருக்கு ரிப்போர்ட் பண்ணோம். என் பூத்தில் 400 ஓட்டு போயிருக்கு, என் பூத்தில் 500 ஓட்டு போயிருக்கு, என் பூத்தில் வந்து 600 ஓட்டு போயிருக்கு, என் பூத்தில் 300 ஓட்டு போயிருக்கு. 10 பூத்துக்கு கனெக்ட் பண்ணி நம்ம ஆனால் தோராயமாக எங்கள் இதில் இவ்வளோ போலாக இருக்குண்ணே. 25 லீடரையும் கலெக்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு என்ன ஆகிடும் வச்சுருக்கான், அதான் அவனோட டேட்டா பேஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார் பாருங்க, டைரி எடுத்து பார்த்து இன்றைக்கி வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் பொங்கல் போடுவாங்க, இன்றைக்கி வந்து இந்த கோயிலில் வந்து எள்ளடை போடுவாங்க, இன்றைக்கி இந்த கோயிலில் வந்து லட்டு போடுவாங்க, அந்த கோயிலில் தயிர் சோறு போடுவாங்க, நீ உழைக்காமலே சாப்பிட்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தா அப்படின்ட்டுன்னு. திமுக அதிமுக அதை தான் பண்ணுது, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு தெருவில் கூப்பிட்டு போனீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலர் அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த வீட்டை தொடங்கி அந்த வீட்டில் அந்த நகரில் என் ஓட்டு, என் நகர், என்னுடைய தொகுதி, என்னுடைய வார்டு வரையறை முடியுது தம்பி, இந்த நகரில் தொடங்குது, 10 நகர் வரும், அந்த நகரில் கடைசி நகராக அந்த வீடாக முடியுது. அப்போ இதில் கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது? 6 ஓட்டு இருக்குது தம்பி. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வெளியூர் போயிடுச்சு, மீதி 5 ஓட்டு நம்ம ஓட்டு தான். அதில் 2 பிள்ளைங்க சென்னையில் வேலை செய்கிறாங்க, ஓட்டு போகிறதுக்கு வந்துடுவாங்க. அந்த ஐயா இபியில் வேலை செய்கிறாரு, அந்த அம்மா ஸ்கூல் டீச்சர். இந்த டேட்டா பேஸ் யார்கிட்ட இருக்கும்? அந்த கிளை செயலாளர், அந்த திமுக அதிமுக கிளை செயலாளர் வச்சுருப்பான். அடுத்த வீடு தம்பி, அது எல்லாமே வந்து வெளியூர்லேருந்து வாடகை இருக்காங்க தம்பி, யாருக்கும் நம்ம நகரில் இல்லை தம்பி, எல்லாம் அந்த வார்டில் இருக்குது தம்பி, அவங்கள விடு தம்பி. அடுத்த வீடு, அடுத்த வீடு, அடுத்த வீடு, ஒரு ஒரு வீட்டுக்கும் உண்டான டேட்டா பேஸ் அவங்கள்ட்ட வச்சுருக்கோம். இதுதான் அவங்களுடைய அரசியல் அறிவு. அது என்ன சொல்கிறது, அந்த அரசியல் தகவல், இந்த தகவல் களஞ்சியத்தை வச்சு தான் நம்மளை அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதை இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பிள்ளைகள் இப்போ போகணும், நீங்கள் சொல்லணும். அவங்க நல்லவங்கன்றனால மக்கள் வாக்கு செலுத்தலை, மக்கள் நல்லவங்க. இவங்களுக்கு இந்த 3வது ஆளை இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து விடமாட்டாங்க. இந்த 5 வருஷம் நீ கவுன்சிலராக கூட இருந்துக்கோ, நான் ஒரு ஓய்வு எடுக்கிறேன், சம்பாரிச்சதெல்லாம் வச்சு நான் மற்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, படிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏதாவது நான் வேலையை பார்க்கணும், போதும். ஆனால் அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷத்தில் என்ன பண்ணுவேன், நீ இப்போ நகரும் போது மக்கள் மாற்றம் எனக்கு கொடுப்பாங்க, அப்போ நான் வந்துக்குவேன். போன வாட்டி அவருக்கு போட்டிங்களேன், இந்த வாட்டி எனக்கு போடுங்க. இந்த அரசியல் இவங்க மாறி மாறி இருக்காங்க. 3வதாக ஒரு நல்லவன் இந்த பக்கத்தில் விடமாட்டாங்க. அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த வேலையை இந்த இந்த தேர்தலில் நம்ம பிள்ளைகள் செய்யணும். செஞ்சிட்டிங்கன்னா இப்போ இந்த 1வது பூத் முடிஞ்ச உடனே உங்கள் கையில் எத்தனை ஓட்டுன்னு உங்களுக்கு தெரியுது, கவுண்டிங் அன்றைக்கி அது உறுதியாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களோட விளையாட்டு என்ன இருக்குது இந்த களத்தில், சரியாக இருக்குன்னு நீங்கள் முடிவுக்கு வந்துடலாம். இப்போ இதே தான் நீங்கள் என்ன பண்ணணும், 250 பூத்துக்கும் செய்யணும். அப்போ எங்கெங்கெல்லாம் பலமாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் பலகீனமாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் சுத்தமாக நம்ம கட்சி கொண்டு போய் சேரலாம், அந்த கிளைகளில் கட்சியை வளர்க்குறதுக்கு, தொண்டர்களை புதுசாக உள்ளே கொண்டு வரதுக்கு, தளபதிகளை உருவாக்குறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை நீங்கள் செய்யணும். சரிங்க, இதில் இந்த தேர்தலில் நம்ம ஏறக்குறைய நம்ம 2021 மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். பல பேர் நம்மளை எதிர்பார்த்துருக்காங்க. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுடைய இலக்கு எங்கே போய் நிற்க போகுதுங்கிறது. அதே போல் இப்போ வாக்குச்சாவடி, அது பூத்துக்குள்ளே வந்து இப்போ
ஒரு பூத்துல வந்து இப்போ ஒரு 1000 வாக்கு இருக்குன்னா அதில் 600 வாக்கு போலிங் ஆகுதுன்னா மீதி 400 வாக்கு இருக்கு. அந்த 400 வாக்கில் வந்து ஒரு 200 வாக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க, அது போன்ற செய்திகள் எல்லாம் வருது வெளிவருது. அது அங்கே நடக்க சாத்தியம் இருக்கு? அது நடக்குது. அது அது பேர் பூத் கேப்சர் அப்படின்னு. அதான் அந்த பூத்தை அவங்க வந்து என்ன பண்றாங்க, கைப்பற்றுறாங்க. சரி, 70% 80% 70% போலிங் ஆகும் ஏறக்குறைய. அது 300 வாக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர்கள் தான், ரொம்ப மென்மையான குணம் கொண்டவங்க. இவங்க இந்த அரசியல் தோரணையில் போயிட்டு இந்த கரவெட்டியை கட்டிக்கிட்டு இவங்களை மிரட்டும்போது அவங்க என்ன பண்ண முடியாது, அவங்களால அவங்க மனசு இல்லாமல் சில இடங்கள்ல என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு தெரியும் நீ பெசாமருமா அப்படின்வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, திமுக அதிமுக பிரமுகர் நீ பாதி எடுத்துக்கோ நான் பாதி எடுத்துக்கிறேன். அப்படித்தான் இவங்க ஓட்டு சதவீதத்தை வந்து இவங்க ஜாஸ்தி பண்ணி காமிக்கிறதை கண்டி போடாத ஆளுங்க பல பேருக்கு இவங்க என்ன பண்ணிக்குவாங்க, உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் டக்கு டக்குனு மொத்தமாக பண்ணிக்குவாங்க. அது அது பாரம்பரியமாக அதில் அவங்க கைதேர்ந்தவங்க. அதுக்கு தான் என்னென்னா, ரெண்டு ஐயக்கேனும் சேர்ந்து ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கும் போது நீங்கள் மூணாவது ஒரு நல்ல அந்த இடத்துல என்ன அதை தடுக்கணும். நம்ம போன வாட்டி நம்ம பூத்துக்களில் சில இடங்கள் நம்ம பலமாக இருந்த இடங்களில் இதே மாதிரி 450 ஓட்டு ஒரு பூத்தில் வந்து பிரிஞ்சுது. அப்போது அந்த இடத்துல பிரித்து பிரிச்சுக்கிற ஓட்டு நம்ம ரெண்டு திமுக அதிமுக பிரிச்சுக்கலாம் போது நம்ம பிள்ளைகள் நின்று அதில் தம்பி சிவகுருன்னு ஒருத்தர்னா நீ எந்த எங்களுக்கு என்ன ஓட்டு விழுந்திருக்கோ அதான் உள்ளணும். மூணாலாம் பிரிக்கிற வெள்ளம் நாலாக பிரிக்கிற வெள்ளம் இல்லை, மீதி ஓட்டு அவங்க அந்த சில இடங்களில் போலிங் ஆஃபீஸரே தம்பி வாக்கு சதவீதம் குறைஞ்சிருந்த தம்பி போலிங் ஆகிற பர்சன்டேஜ் குறைஞ்சிருவாங்கல்ல நீங்கள் போடுறதா போட்டுக்குங்கிறாங்க, நம்ம அதை விடலை, அது செய்கிறாங்க தான். அதனால தான் சொல்கிறது, குறிப்பாக நீங்கள் பூத் ஏஜென்ட் ரொம்ப நம்பிக்கையானவர்களும் சரியானவர்களும் அந்த களத்தில் வந்து நிற்கணும், சண்டை போட்டு நிற்கணும். சரிங்க, அது ஒன்று இருக்கு. கடைசியாக இன்னொரு கேள்வி, அதாவது இப்போ கடலூர் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக களம் காண்றீங்க, கடலூர் வாழும் மக்கள் வந்து ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கானே, அது மட்டும் தெரியும். கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. நீ வந்து கண்டிப்பாக என் மக்களுங்க, அது நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து கடலூரில் தான் இருக்கேன். ஆரம்பப்பள்ளி எல்கேஜி யூகேஜி செண்டை வீட்டில் படித்தேன், ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் சென்ட் மேரிஸில் படித்தேன், அப்புறம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தேன். என் கூட படித்தவங்க, எனக்கு முன்ன பின்ன படித்தவங்க, எனக்கு கல்வி பயிற்று கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருமே என்னோடய பெரிய சமூகம் கடலூரில் இருக்குது. அப்போ வந்து பெரிய சமூகம்னா என்னுடைய உற்றார் உறவு நண்பர் என்னோடய ஆசிரியர்கள் எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு மாணவனாக நான் அங்கே நிற்கும்போது, ஒரு சக தோழனாக நண்பனாக நான் நிற்கும் பொழுது அவங்க எனக்கு வாக்கு செலுத்துகிறாங்க பாருங்கள், அந்த வாக்கே எனக்கு பெரிய வெற்றி. என்னோடய ஆசிரியர்கள் பல பேர் இருக்காங்க, நான் அரசியலில் இருக்கிறத பெருசாக வரவேற்கிறாங்க, எனக்கு பின்னாடி நின்று ரொம்ப உத்வேகம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் நம்ம கல்விக்கு நமக்கு பயிற்று கொடுத்த ஆசிரியர் நமக்கு வாக்கு செலுத்துறாருன்னா அதை விட பெருமை என்ன வேண்டியிருக்கு. நம்ம கூட படித்த நண்பன் நமக்காக வாக்கு சேகரிக்கிறான், நமக்காக கேட்குறான் அப்படின்னும்போது அதை விட பெருமை என்ன இருக்குது, அதுவே பெரிய வெற்றி. அது இல்லாமல் எல்லா கடலூரினுடைய எல்லா மூலம் முடுக்க எல்லா மக்களும் எனக்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக வாக்கு செலுத்துவாங்க. போன தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக காசு கொடுத்து ஓட்டை வாங்குது, நீங்கள் வந்து யாரும் மக்கள் விரும்பி செலுத்தலை, அந்த வாக்கை வந்து வாங்குறாங்க. 2000, 1000, 3000 கொடுத்து வாக்குகளை வாங்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு மத்தியில் எனக்கு போன தேர்தலில் நான் பிரச்சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப ஆர்வமாக ஒருத்தர் அவங்க அவரோட குழந்தை மனைவிலாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாரு. அப்போ சொன்னார், அண்ணா உங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்காகவே 14000, 15000 டிக்கெட் போட்டு நான் துபாயிலிருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஒருத்தர் அதே மாதிரி லண்டன்லேருந்து வந்திருந்தார், என்னை பார்த்தோடனே வந்து நான் பேசுனது கூட இல்லை அவங்ககிட்ட வந்து ரொம்ப ஆற தழுவிக்கிட்டு, சகோதரர் அவங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு நான் யூகேலேருந்து வந்திருக்கேன், இது யூகேலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னாரு. இப்போ அப்போ வந்து என்னன்னாக்கா, இப்போ 2000, 1000 கொடுத்து இவங்க வாக்கை வாங்குறாங்க, ஆனால் 20000, 50000 செலவு பண்ணி ஒருத்தர் வந்து நமக்கு வாக்கு செலுத்திட்டு போகிறாங்க. இதை எப்படி பார்க்க முடியுதுன்னா இதுதான் மாற்றம். அப்போ நம்ம அப்போ அவங்களுக்கு நம்ம இன்னும் உண்மையாகவும் இன்னும் நேர்மையாகவும் இன்னும் அர்ப்பணிப்போட இந்த அரசியல் களத்தில் நம்ம வீரியமாக செயல்படணுங்கிற உத்வேகம் நமக்கு கிடைக்குது, இதுவே மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் பாருங்களேன், இந்த வாட்டி சண்டை பயங்கரமாக இருக்கும். போன முறை அமைச்சர் எம்ஆர் கேரனை எதிர்த்து நின்ன, இந்த முறை அமைச்சர் எம்சி சம்பத் அண்ணனை எதிர்த்து நிற்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் பெரிய அளவில் பொருளாதாரம் ஆள்பலம் அதிகார பலம் பணபலம் படைத்தவங்க. இவங்க முன்னாடி நான் நிற்கிறேன்னா இப்போ கடலூர் மக்களை நம்பி தான் நிற்கிறேன். என் கூட படித்த நண்பர்கள், எனக்கு கல்வி பயிற்று கொடுத்த ஆசிரியர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை தளபதிகள், ரொம்ப வெறித்தனமாக எப்போ தேர்தலை எதிர்கொள்வோங்கிற களத்தை நோக்கி நிற்கக்கூடிய தம்பிகள் அண்ணன்கள் தளபதிகள் இவங்க எல்லாம் நிற்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக எதிர்கொள்வோம், மக்கள் நம்மளோட நிற்பாங்க, மக்கள் நம்மளோட நிற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வெல்லுவோமாங்கிற ஒரு சின்ன ஐயம் இருக்குது. அப்போ அந்த ஐயத்தை நீங்கள் வெல்றப்போ அப்படி இருந்தாலுமே நாங்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும் சரியான பக்கம் நிற்போம்னு ஒரு மக்கள் நின்றுச்சு, அதனால தான் நமக்கு 4.5 லட்சம் வாக்கு.
அப்புறம் 17 லட்சம் வாக்கு. இப்போ அது இன்னும் 1 ஆயிருந்து 4 ஆயிருந்து இப்போ 8% இருக்கு. இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க, நீங்க பெருத்த பலத்தோட நீங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்தமா மக்கள் இவன்டா நம்ம பிள்ளை, இந்த பிள்ளைகளுக்கு தாண்டா இனி நம்மளோட வாக்குன்னு தெளிவா இந்த இந்த நாம் தமிழரனுடைய அடுத்த பரிமாண அரசியல் இந்த தேர்தலில் உருவாயிடும். சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய அங்கீகாரம், பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி பாதை நமக்கு இருக்கு. அதற்கான ஆயத்த பணிகள் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது. சரிண்ணா, இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததுக்கு நன்றி. கடலூர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி.